السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي قد آتيتني من الملك وعلمتني من تحويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بصالحين. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாவிற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் இறைவனை நோக்கி தங்களுடைய வாழ்வையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஆக்கியவர்கள் இருக்கின்றான். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில், இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், எந்த வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்ற வேண்டும் என்பதையும் இறைவன் தன்னுடைய திருமறையிலேயும் நம்முடைய திருத்தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்துக் கொடுக்கின்றார். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான், இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் இருந்து எது வகையாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதோ, எது மார்க்க கட்டளையாக உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ, அந்த வகை செய்தியை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த வகையின்பால் உங்களுடைய வணக்க வழிபாடுகளையும் வாழ்க்கை நெறிகளையும் அந்த வகையை நீங்கள் அடிப்படையாக கொண்டு அமைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் சொன்ன கட்டளை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் இந்த கட்டளைக்கு மாற்றமாக ஒருபோதும் நாம் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகி செய்தியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இறைவன் இறை தூதருக்கு எதை வகியாக அறிவித்துக் கொடுத்தானோ இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன இறைவன் தான் அந்த வகி செய்தியை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறான். நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் இஃதிலாஃபன் கசீரா, பல்வேறு விதமான முரண்பாடுகளை இந்த திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 1444 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதத்தை கொடுக்கிறார். அதை கிட்டத்தட்ட 14-15 தலைமுறை மக்கள், உலகத்தில் வாழக்கூடிய பல மக்கள் அந்த வேதத்தை பின்பற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்றார்போல், ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்றார்போல், கியாமத் நாள் வரை உலக மக்கள் அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு வேதமாக, முரண்பாடுகள் இல்லாத வேதமாக, யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாத ஒரு வேதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருக்குர்ஆனை இறக்கி வைக்கிறார். இந்த திருக்குர்ஆனுக்கு விளக்கமாக
நபி மொழிகள் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு மார்க்கம் என்று இந்த தூதர் ஒரு விஷயத்தை ஓதி காட்டுகிறார், இதுதான் உங்களுடைய வேதம் என்று உங்களுக்கு எடுத்து சொல்கிறார். இப்படி உங்களுடைய தூதர் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது கண்மூடித்தனமாக அதை நீங்கள் நம்பாதீர்கள். இறைவன் உங்களுக்கு எதை சட்டமாக கொடுத்தானோ, எதை உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் இறக்கினானோ அதை நீங்கள் சிந்தித்து பிறகு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு குர்ஆன் வசனமும் இறைவன் சொல்லக்கூடிய எந்த சட்டமாக இருந்தாலும், வணக்க வழிபாடாக இருந்தாலும், ஆண்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், குடும்ப விஷயமாக இருந்தாலும், இப்படி எதையெல்லாம் இறைவன் உங்களுக்கு சட்டமாக சொல்லுகிறானோ இந்த சட்டத்தை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என இறைவன் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் ஒரு கட்டளை இடுகின்றார். இப்படி திருமறை குர்ஆனுடைய குர்ஆனை சிந்தித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு திருமறை குர்ஆனில் யாரெல்லாம் குறை காண்பிப்பதற்காக அமர்ந்தார்களோ, ஏதாச்சும் ஒரு குர்ஆன் வசனத்தை நம்ம தப்புன்னு சொல்லிடலாம், ஏதாச்சும் ஒரு குர்ஆன் வசனத்தை இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிடலாம், இதெல்லாம் வாழ்க்கை நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிடலாம் என்று திருமறை குர்ஆனை ஆய்வு செய்வதற்காக அமர்ந்த அத்தனை நபர்களும், குறை கண்டுபிடிப்பதற்காக அமர்ந்த அத்தனை நபர்களும் இன்றைக்கு அந்த திருக்குர்ஆனை தன்னுடைய வேதமாக ஏற்று வாழ்க்கையில் செயல்படுகிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இறைவன் சொன்ன அந்த வசனம் அஃபலா யத்தத்தப்பருனல் குர்ஆன். இந்த குர்ஆனை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து செயல்படுத்துங்கள். உங்களுக்கு சட்டமாக, மார்க்க நெறிமுறையாக, வழிமுறையாக அல்லாஹ் எதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றானோ அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய செயல் எப்படி தெரியுமா இருக்கு? சில செய்திகள் இது நபிமொழியில இருக்கு அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா, ஓ இதெல்லாம் மார்க்கமா, இப்படி எல்லாமே மார்க்கம் சொல்லுது, இப்படி எல்லாமே இஸ்லாம் சொல்லுது, இப்படி எல்லாமே வணக்க வழிபாட இவ்வளவு எளிமையா சொல்லுது என்றெல்லாம் இன்றைக்கு நம்மிடத்திலே திரும்ப கேட்கக்கூடிய நபர்கள். இதற்கு அடிப்படை என்ன? திருமறை குர்ஆனை சரியாக படிக்காதது, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை சரியாக புரிந்து கொள்ளாதது, நபி வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாததுதான் இதற்கான அடிப்படை காரணம். அப்ப மக்கள் என்ன செய்யணும்? திருமறை குர்ஆனை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதில் வரக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகள், சந்தேகங்கள், அதையெல்லாம் கேட்டு பயன்பெறணும். ஒரு விஷயத்தை, மார்க்க விஷயத்தை இன்னைக்கு போய் ஒருவர் ஒரு நபரிடத்தில் கேட்பதற்கு, பேசுவதற்கு வெக்கப்படுகிறோமா இல்லையா? நாலு ஒரு பொது சபையில உட்கார்ந்துகிட்டோம்னா நம்ம எந்திரிச்சு தொழுகை சம்பந்தமா ஒரு சந்தேகம் நம்ம கேட்கிறோம், நம்மளை யாராச்சும் தப்பா நினைச்சிருவான், ஐயோ ஒரு தொழுகையை பத்தியே தெரியல போல இருக்கு, நோம்ப பத்தியே தெரியல போல இருக்கு, தர்ம சேவை பத்தியே தெரியல போல இருக்கு என்று சொல்லி நம்ம யாராவது தவறாக நினைத்து விடுவார்கள் என்று சொல்லி மௌனியாக அமர்ந்திருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அப்படி இருந்துச்சா? ஒவ்வொரு செயலுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேள்விகளால் துளைத்தெடுத்தார்கள் இந்த சமுதாயம். சின்ன சின்ன சந்தேகம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் மறுமையில் மூன்று நபர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அப்படின்ட்டு ஒரு செய்தி சொல்றாங்க. அதுல யாரு, அதுல ஒரு நபருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன்னுடைய ஆடையை கணுக்காலுக்கு கீழாக எந்த ஒரு மனிதன் இழுத்து கொண்டு வருகிறானோ அவன் மறுமையில் சொர்க்கம் போக மாட்டான், அல்லாஹ் அவங்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான் என்ற செய்தியை சொன்னவுடன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அறியாத நேரத்தில் என்னுடைய கீழங்கி இறங்கிடுது, கணுக்காலுக்கு கீழே அந்த ஆடை போய்விடுகிறது, நான் நடக்கின்ற பொழுது அந்த ஆடையை தேய்த்துக் கொண்டேதான் நடக்கிறேன், இப்ப நானும் அந்த கேட்டகிரியில் உள்ளவனா அப்படின்னு கேட்கிறான்.
அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்ல இல்ல கணுக்காலுக்கு கீழே ஆணை போறது என்றால் அது கிடையாது. என்ன தெரியுமா, தன்னுடைய ஆடையின் மூலமாக பெருமை அடிப்பது, மக்களை இழிவாக பார்ப்பது. இதுதான் நாலு பேர் பெரிய பெரிய அரசர்கள்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அரசர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க, முதுகுல இருந்து ஒரு பெரிய சால்வ மாதிரி தொங்கும், அது அப்படியே தேய்ந்து கொண்டே வரும், அல்லது அந்த சால்வையை பிடித்து தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பணியாட்கள் இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கேள்வியை கேட்கலன்னு வச்சுக்கீங்க, என்ன ஆயிருக்கோங்க, நமக்கு இந்த விளக்கம் கிடைச்சிருக்குமா? பெருமைக்காகத்தான் நம்ம அப்படி செய்யக்கூடாது, இதான் அதற்கான விளக்கம். இந்த விளக்கம் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்வி. நானும் ஆடை போடுறேன், எனக்கு தெரியாமல் என்னை அறியாமல் இது மாதிரி ஆடைகள் விலகி விடுது, அப்ப நான் என்ன செய்ய அப்படின்றாங்க. அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க, தெரியாம ஒரு ஆடை இறங்கிடுச்சு, அல்லது நார்மலா சாதாரணமா நம்மளுடைய உள்ளத்தில் எந்த விதமான யாரையும் கேவலமாக நினைக்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு ஆடை போட்டு போறோம், அது தெரியாம கீழே ஒரு சீட்டு வருதுன்னா அது பிரச்சனை இல்லை, கணுக்காலுக்கு கீழே போனுச்சுன்னா. ஆனால் மக்களை கேவலமாக மதிப்பது, மக்களை இழிவாக எண்ணுவது, தன்னுடைய ஆடையை வைத்து பெருமை அடிப்பது, இவனைத்தான் அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவன்கிட்டதான் அல்லாஹ் பேச மாட்டான், இவனைத்தான் அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இதற்கு அடிப்படை என்ன, மார்க்கத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, மார்க்க விஷயங்களை நாம் கேட்கின்ற பொழுது, அதில் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய வரும். பல வசனங்கள் இறைவன் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான வசனங்கள் ஒவ்வொருவருக்கும், நீங்கள் இந்த அல்ஹம்துல்லா சூரா எடுத்து பாருங்க, அல்ஹம்துல்லா ரப்பில் ஆலமீன் இருந்து வரலாலின் வரைக்கும் இது ஒரு சூரா. ஒவ்வொரு வக்திலேயும் ஒவ்வொரு தொழுகையிலேயும் அது இல்லாமல் தொழுகை முழுமையாகாது, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூரா. இதனுடைய கருத்தை நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களா, தமிழ் அர்த்தத்தை படிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தனக்காக அல்லாதவிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய துவா மாதிரி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சு வரலாறின் வர எடுத்து பாருங்க, ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தை, உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன், இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மஃதூபி அலைஹிம் வலல்லாலி, யார் வழிகேட்டில் இருப்பார்களோ, சிராத்தல் லதீன சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாய், யாரை நேர்வழியில் செலுத்தினாயோ அப்படிப்பட்ட ஒரு வழியை எனக்கு காட்டுவாயாக, தீய கெட்டவர்களுடைய வழியை எனக்கு காட்டிவிடாத என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது போன்று ஒட்டுமொத்த வசனமும் அமைந்திருக்கும். இந்த சிந்தனை எல்லாம் எப்படி வரும், இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா, இன்றைக்கு நாம் திருக்குறானை எடுத்து படிக்கின்றோமோ, இதுல இறைவன் என்ன கருத்துக்களை நமக்கு சொல்ல வரான், இதுல இறைவன் என்ன கருத்தை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் பறைசாட்டுகிறான் என்ற சிந்தனை, அந்த சிந்தனையோடு திருமறை குர்ஆனை நாம் எப்பொழுது எடுத்து படிக்கின்றோமோ, அப்பொழுதுதான் இது போன்ற கேள்விகள் நமக்கு வரும். கேள்விகள் வருகின்ற பொழுது அதற்கான பதிலை எங்க போய் தேடுவீங்க, திருமறை குர்ஆன்ல தேடணும், நபிமொழிகள்ல தேடணும். அப்படி தேடுகின்ற பொழுது இறைவனை பற்றி அதிகம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய, இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி அதிகம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்தில் நமக்கு அமையும். இன்றைக்கு ஒரு மனிதன் திருக்குறானை சிந்தனையோடு வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அதில் நல்ல தெளிவாக வேண்டும் என்ற சிந்தனையோடு எவன் கையாளுகிறானோ, அந்த மனிதனுக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் வரும். அந்த கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பி, இப்படிதான் எல்லாரும் இன்றைக்கு பல மக்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு அடிப்படை காரணம் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கேள்விகள். அவங்க அவங்க அவங்களுடைய வேதத்தை படிக்கிறான், அதுல சொன்ன சட்டத்திட்டங்கள் எல்லாம் பார்க்கிறான், என்னடா இது வாழ்க்கைக்கு ஒத்து வரலையே, இதெல்லாம் இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வருமா, மனிதன் மனிதனை இவ்வளவு கேவலமா பார்க்கிறான், இது மாதிரியான பல சிந்தனைகள் அவனுக்கு உதிக்குது. அப்படியே இங்க திருமறை குர்ஆனுக்கு வரான்,
வந்து பார்த்தா அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களை ஒரே ஆண் ஒரே பெண்ணில் இருந்து நாம் படைத்தோம் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கேள்விக்கான பதிலை அங்க வைக்கிறான். அப்ப இந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த கேள்விக்கான பதிலும் இந்த திருமறை குரானிலேயும் நபி மொழிகளிலேயும் தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எந்த அளவிற்கு எவ்வளவு கேள்விகள், இன்றைக்கு கெட்ட விஷயங்களை பேசுறதுக்கு வெக்கப்படுறோமா? யோசிச்சு பாருங்க, ஒரு இளைஞர்கள் சபை ஒரு ரோட்ல கூடி இருந்துச்சுன்னா அங்க என்ன மார்க்க விஷயமா மார்க்க சொற்பொழிவா நடத்த போறான்? ஒண்ணும் கிடையாது. சாப்பிடறத பத்தி பேசுவான், ஊர்ல இருக்க பெண்களை பத்தி பேசுவான், இதை தவிர்த்து வேற எதற்காகவும் அங்க ஒன்று கூட போறது கிடையாது அந்த சபை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் வந்து கேள்வி கேட்டார். புரியலையா? உடனே அல்லாஹ்வுடைய தூதர்ட்டப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்வம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது வெள்ளை கயிறில் இருந்து, அதாவது கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெளிவாகுகின்ற வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்ட்டு ஒரு வசனம் வருது. ஒரு சஹாபி என்ன பண்றாரு, ஒரு வெள்ளை கயிற்றையும் ஒரு கருப்பு கயிற்றையும் எடுத்து தன்னுடைய தலையணைக்குள்ள வச்சுக்கிட்டு உறங்குறார். மறுநாள் காலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவர் கேட்கிறார், சபையில் இருக்கிறாங்க எல்லாருமே, எல்லாருக்கும் தெரியும் இரவு கருப்பு கயிறுனா இரவு என்பதும் வெள்ளை கயிறு என்றால் பகல் என்பதும் எல்லாருக்கும் தெரியும், விடியிற வரைக்கும் நீங்க சாப்பிடுங்க. இதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, சகர் நேரம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க, அந்த அளவுக்கு நீங்க சாப்பிடலாம், சகர் நேரம் முடிந்ததற்கு பிறகு உணவு உண்பதை நிப்பாட்டி விட்டு நோன்பு நோருக்கு ஆரம்பியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. இவர் தப்பா விளங்குறார், வெள்ளை கயிறுனா வெள்ளை கயிறு, கருப்பு கயிறுனா கருப்பு கயிறு என்று விளங்கி கொண்டு ஒரு வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் எடுத்து கொண்டு போய் தன்னுடைய தலையணைக்கு அடியில் வச்சு உறங்குறார். காலையில எந்திரிச்சு பாக்குறாரு, வெள்ளை கயிறு வெள்ளை கயிறா தான் இருக்கு, கருப்பு கயிறு கருப்பு கயிறா தான் இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகிறார். எல்லாரும் அமர்ந்து இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து அல்லாஹ்வுடைய தூதர், கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெளிவாகின்ற வரை உண்ணுங்கள் பருங்கள் என்று நீங்க சொன்னீங்க, இதோ இருக்கு கருப்பு கயிறு, இதோ இருக்கு வெள்ளை கயிறு, ஒண்ணுமே மாறல, ரெண்டும் அப்படியே தான் இருக்கின்றார். அவர் அங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புரிஞ்சுக்கல, அதுக்காக அந்த புரியாத விஷயத்தை கூட புரிந்து கொள்ள வேண்டும், சுத்தி இருக்கிறவ என்ன முட்டாள நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு மார்க்கத்துல தெளிவு வேணும், அவ்வளவுதான். யாரை யாருக்காகவும் சகாபாக்கள் இருக்காங்க, நம்ம போய் இதை கேட்டா நம்மளை முட்டாள நினைச்சுவாங்க, இதெல்லாம் யோசிக்கல. நேர அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராரு, வந்து அந்த இரண்டு கயிற்றையும் எடுத்து காண்பிக்கிறார். காண்பித்துட்டு அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, கருப்பு கயிறு வெள்ளை கயிறாவும் மாறல, வெள்ளை கயிறு கருப்பு கயிறாவும் மாறல அப்படின்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சாங்களா, கிண்டல் செஞ்சாங்களா, திட்டினாங்களா? ஒண்ணும் இல்லை. அதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்கிறார், கருப்பு கயிறுனா அது இரவு, வெள்ளை கயிறு என்றால் அது பகல். இதை உவமையாக ஒரு இலக்கண அடிப்படையில் நான் சொன்னேன் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். இரவு நேரங்கள்ல உண்ணுங்க, சகர் நேரம் வரைக்கும் உண்ணுங்க, சகர் நேரம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் நோம்ப வையுங்க என்று அந்த மனிதருக்கு விளக்கம் சொல்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒரு சபையில் நம்முடைய முட்டாள்தனத்தை நம்ம இப்படி வெளிப்படுத்துவோமா? மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய முட்டாள்தனத்தை நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். இதை கேட்டா உள்ள உட்கார்ந்துருக்க சிரிப்பா அப்படின்னு தோணும், இதை கேட்டா நாளைக்கு நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவான்னு ஒரு தோணும். இப்படிதான் நம்முடைய சிந்தனை இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எப்படி மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும், எனக்கு சகர் நேரம் என்னன்னு தெரியணும், எனக்கு எந்த நேரத்தில் சாப்பிடணும் தெரியணும், எந்த நேரத்தில் நான் நோன்பு வைக்கணும்னு தெரியணும், என்னுடைய அறியாமையின் காரணத்தினால இதை போய் நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்காம இருக்க முடியுமா என்று சொல்லி அந்த கயிறை எடுத்துட்டு வந்து சபையில வச்சு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கணும்? யோசிச்சு பாருங்க, எந்த அளவிற்கு ஆர்வம் இருந்தால் மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தால்
அவங்க அந்த சபையில வந்து கேட்டிருப்பாங்க. இந்த அளவிற்கு மார்க்கத்தில் ஆர்வம் உள்ளவர்களா, எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க சஹாபாக்கள். அதான் உண்மை. அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல என்னென்ன மாதிரியான கேள்விகள் யோசிச்சு பாருங்க, எதற்கும் வெக்கப்படவே மாட்டாங்க. பல செய்திகளை அதுக்காக நம்ம பட்டியல, ஆனா இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம். யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை வந்து சொல்லுவோம், இவர் இந்த மாதிரி கேட்டாருன்ட்டு. ஆனா நம்ம வாய் திறந்து கேட்பதற்கு, நம்ம எடுத்து படிப்பதற்கு, நம்ம யோசிச்சு நம்ம இதுல இருந்து என்னென்னலாம் புதுசா தெரிஞ்சுக்கலாம் என்ற சிந்தனை இன்றைக்கு திருமறை குரானை வைத்திருக்கக்கூடிய நமக்கு கிடையாது. ஆனால் திருமறை குரானை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இது அதிகமாக இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு பெரிய அறிஞர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா, தப்பத் யத அபில ஹபி வதப் அப்படின்ற அந்த சூரா தான் என்ன இஸ்லாத்தை ஏத்துக்க வச்சுனார். குரான்ல அந்த ஒரு சூரா தான் இருக்கா? தர்மம் செய்ய சொல்லி எவ்வளவோ சூராக்கள் இருக்கு, மனிதநேயத்தை போதிக்கிற மாதிரி எவ்வளவோ சூராக்கள் இருக்கு, பெண்ணுரிமை சம்பந்தமாக எத்தனையோ வசனங்கள் இருக்கு. இப்படி எந்த ஒரு வசனத்துக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் அந்த சூராவுக்கு என்ன இருக்கு, அவர் அதற்கான விளக்கம் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. அதுல அல்லாஹ் டிக்ளேர் பண்றான், தப்பத் யத அபில ஹபி வதப், அபுலஹபுடைய இரு கைகள் நாசமாகட்டும், விறகு சுமக்கக்கூடிய அவளுடைய மனைவியும் நாசமாகட்டும், இவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். நீங்க திருமறை குரானை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த தப்பத்தியத அபில ஹபுலதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு நரகவாசியினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் பேசு. இப்ப அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல எக்கச்சக்கமான நயவஞ்சகர்கள் இருந்தாங்க. ஹந்தக் போர்க்களத்துல அதே மாதிரி முஅத்தா போர்க்களம், இப்படி பல போர்க்களங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கின்ற பொழுது, ஹுனைன் போர்க்களத்திலெல்லாம் பாதி தூரம் போருக்கு வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு விட்டு ஓடிய கூட்டம் எல்லாம் இருக்கிறாங்க. இவ்வளவு நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இருந்தாங்க. நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு, அபூபக்கருடைய மரணத்திற்கு பிறகு, உமர் அலி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இவர்கள்தான் ஹவாரிஜிகளாக ஷியாக்களாக உருவெடுத்தார்கள். இஸ்லாத்தில் பல குழப்பங்களை விளைவித்தார்கள். இதற்கு அடிப்படை காரணம் வந்து அலி அலி அல்லாஹு அவருடைய மரணத்துக்கு பிறகு கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்து மார்க்கத்தை அழிப்பதற்கு இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தாங்க. இவ்வளவு நயவஞ்சகர்கள் இருந்தாங்கல்ல. திருமறை குரான் ஒரு மனிதனை நரகவாசி என்று சொல்கிறது. கொழுந்து விட்டும் எரியக்கூடிய நெருப்புகளில் அவர்கள் கருகுவார்கள் என்று ஓப்பனாக டிக்ளேர் பண்ணது. எத்தனை நயவஞ்சகன் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பொய் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரோடு காலத்தை கழிச்சிருக்கான். அல்லாஹ் காட்டி தந்த நபர்களை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வேற ஆள் யாருன்னு தெரியாது. இந்த அபுலகம் மட்டும் பொய் சொல்லி இருந்தால் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், அல்லாஹ்வை நம்புறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறேன் என்று இந்த அபுலகம் மட்டும் பொய் சொல்லி இருந்தால் திருமறை குரானுடைய வசனம் பொய்யாகி இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் பொய்யாகி இருப்பார்கள். கடைசி வர ஏத்துக்கல. இதனாலதான் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு மனிதர் இஸ்லாத்தை, எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க. இந்த சிந்தனை எங்க வரும், எவ்வளவு வசனங்கள் இனம் சார்ந்த, பெண்கள் சார்ந்த, மனிதநேயம் சார்ந்த, தர்மம் சார்ந்த எத்தனையோ வசனங்கள் திருமறை குரானில் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு சின்ன அத்தியாயத்தை வைத்து ஒரு மனிதனுடைய சிந்தனை எங்க போகுது பாருங்க. அபுலகம் மட்டும் இஸ்லாத்தை ஏத்திருந்தா இந்த திருமறை குரான் வசனம் போய் அல்லாஹ்வுடைய வேத வசனத்தில் முரண்பாடு வந்துடுச்சு என்பது நிரூபணமாக இருக்கும். ஆனால் கடைசி வரை அவன் சாகுகின்றவரை இஸ்லாத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுடைய மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கள். இதுல இருந்தே இது அல்லாஹ்வுடைய வேதம்தான், இதுதான் உண்மையான இறைவனுடைய வேதம் என்பதை நான் சிந்தித்து உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதர் பதிவு செய்கிறார். இந்த சிந்தனை எப்படி வந்துச்சு, திருமறை குரானை பொருள் உணர்ந்து படிக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான கேள்விகள் அதுல வரும், அந்த கேள்விகளுக்கு என்னென்ன மாதிரியான பதில்களை நாம் தேடணும், எங்க தேடணும், எப்படி சிந்திக்கணும் என்று நம்மை விட
அந்த திருமறை குரானை கையில் வைத்திருக்கக்கூடிய நம்மை விட அதிகம் அதிகமாக மற்றவர்கள் சிந்திக்கிறாங்க. பல நபர்கள் இன்றைக்கு பாருங்க, தீக்காக்காரன் கூட இஸ்லாத்தில் தர்கா வழிபாடு இல்லை என்று பேசுறான், சும்மா பேசுவான். சொல்லுங்க பாப்போம், தௌஹீத் ஜமாத் இன்னும் சில அமைப்புகளை தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா அமைப்புகளும் எல்லா ஜமாத்தாரர்களும் தர்காவை ஏத்திருக்காங்க. கடவுளே இல்லை என்று பேசுபவர்கள் கூட இஸ்லாத்தில் தர்கா வழிபாடு இல்லை என்று பேசுறாங்க. என்ன காரணம்? படிக்காமையா பேசுவான்? திருக்குறான் வசனங்களை நபிமொழிகளை படித்து தெளிவடையாமையா பேசுவாங்க? ஆனால் நம்ம மக்களுக்கு தெரியல. என்ன காரணம்? இறைவன் சொன்ன கட்டளைகளை, இறை தூதர் சொன்ன வழிகாட்டுதல்களை அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் விளங்காததினுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகம் இவ்வளவு பெரிய நஷ்டத்தில் இருக்கக்கூடிய காரணம். தர்காவுக்கு போறது தப்புன்னு தெரியல, வரதட்சணை வாங்குறது தப்புன்னு தெரியல, பெண் குழந்தைகளை கொலை செய்வது தப்புன்னு தெரியல, நடக்குதா இல்லையா? இப்ப இதெல்லாம் இருக்கெல்லாம் அடிப்படை என்ன? இறைவன் ஆரம்பத்தில் நான் சொல்லலை, அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், கண்மூடித்தனமாக பின்னாடி நின்று தக்பீர் கட்டாத, அது யாரா இருந்தாலும் சரி கண்மூடித்தன்மை. பாருங்க பல பள்ளிவாசல்கள்ல இந்த இரவு தொழுகை எப்படி நடக்கும்? திருமறை குரான் என்ன ஓதுறாங்க? படித்த ஆலிம்களுக்கு, பொருள் உணர்ந்து பொருள் தெரியக்கூடிய ஆலிம்களுக்கு என்ன சூரா ஓதுறாங்க, என்ன வசனம் ஓதுறாங்கன்னு தெரியாது. கண்மூடித்தனமாக கை கட்டி பின்னாடி நிக்கவே நிக்காத. இது ஒருபோதும் இப்படி நிக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது. திருமறை குரான் எந்த நோக்கத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, எந்த நோக்கத்திற்காக இறைவன் இதை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக உங்களை ஆக்கினானோ அந்த நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது. என்னைக்கு திருமறை குரானை படித்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்துகிறோமோ, இதுதான் நம்முடைய இறை கட்டளை. இதுல எந்த நல்லா சொல்றான், எந்த சந்தேகமும் இல்லை என்ற எண்ணம் எப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த அல்லாஹ் சொல்றான், ஹுதல் இன்னாஸ், மக்களுக்கு நேர் வழிகாட்டி நூறுன்ற அல்லாஹ், மக்களுக்கான வெளிச்சம் திருமறை குரான். இவ்வளவும் எப்படி வரும்? பின்னாடி நின்று கை கட்டி இமாம் ஓதுவார், நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? சாவி எங்க வச்சோம்? யாருக்கு எவ்வளவு காசு கொடுத்தோம்? வீட்டை பூட்டினோமா இல்லையா? பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? இப்படி நமக்கு சிந்தனை ஓடிட்டு இருக்கும். ஏன் ஓதுறது? என்ன சூரா? அக்கியாமா ஓதிட்டு இருப்பார். மரணம் சம்பந்தமான ஒரு வசனத்தை ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது கேக்கு அர்த்தம் தெரிஞ்சவனுக்கு வேற சிந்தனையே வராது. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? சாவி எங்க வச்சோம்? சைக்கிள் எங்க நிப்பாட்டணும்? வண்டி எங்க நிப்பாட்டணும்? பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? வீட்டை பூட்டணுமா இல்லையா? இந்த சிந்தனை ஓடிட்டு இருக்கும். ஏன்? ஏனென்றால் இதை ஒரு சம்பிரதாயமாக நம்ம பார்க்கிறோம். என்றைக்கு இதை படிக்க ஆரம்பிக்கின்றோமோ, என்றைக்கு திருமறை குரானை சிந்திக்க ஆரம்பிக்கின்றோமோ, என்றைக்கு திருமறை குரானில் இருந்து நமக்கு கேள்விகள் பிறக்கிறதோ அன்றைக்குதான் அது நமக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாகும். நம்முடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தமாக இந்த திருமறை குரான் ஆகும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அதிகமாக திருமறை குரானை படிப்போம், சிந்திப்போம், அதில் வரக்கூடிய சந்தேகங்களை கேட்டு பயன்பெறுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.